ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒன் மினிட் ரசங்க. ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெடிமேடு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி. இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குங்க. ஒரு ரசத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. அதை இப்போ போட போகிறோம். கலந்து விட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரும்போது இறக்கணுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ரசத்துக்கு தாளிக்கவும் வேணாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ரசத்தில். இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் ரசம்னு சொல்லிக்கலாம், பேச்சுலர் ரசம்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் போட வேண்டியது கருவேப்பிலை தழை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அது கூட நீங்கள் போட வேண்டாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. ரசம் இப்போ கொதி வந்தால் நம்ம இறக்க வேண்டியது தான். ஒரு கொதி, அதுவும் நுரக்கட்டி வரும்போது இறக்கிடணுங்க. இது வந்து பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். டக்குன்னு ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், நம்ம ஒரு ரசம் வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியுடைய செய்முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி ஆஃப் பண்ணிடணுங்க. இவ்வளோதான் இந்த ரசம். ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை. அருமையான சூப்பரான இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இது இன்ஸ்டன்ட் ரசப்பொடி பவுடர். அதை ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, அதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 1/6 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு வாணலில் வச்சு, வாணல் சூடேறினோடனே இதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் போடக்கூடாது, ஃப்ரையும் ஃபுல்லாக ஆக வேண்டாங்க. ஜஸ்ட் சூடு ஏறினா போதும் இந்த பொருட்கள். உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஆற வச்சு கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கணும். அதே வாணலில் இந்த பொடிக்கு தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கொதி கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதே வாணலில் போட்டு எண்ணெய் எல்லாம் போடாமல் அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் அது மொறுமொறுப்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அந்த வாணல்லே அது இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த புளி, அந்த துவரம் பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் ரவையாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வறுத்து ஆறுன புளியை போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா 1 ஸ்பூன் நிறைய மஞ்சப்பொடி போட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்சி ரன் பண்ணால் அது ரன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு 12 இல்லை 15 பூண்டு பற்கள், நார்மல் சைஸ் பூண்டு பற்கள் தோலோடு போட்டு அதையும் லாஸ்ட்டாக 1 ரன் பண்ணி எடுத்து நல்லா கலந்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த 1 மினிட் ரசப்பொடியோட ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோவில் ரசம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன் நான். ரொம்ப ஈஸியானது, யூஸ்ஃபுல்லானது, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க.